வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை விட்டு பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தில் ராஜபக் சார் சங்கம் சரத் போன்சேகா காட்டம் உள்ளூர் மற்றும் புலம்பெயிர் தமிழர்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கோட்டபாயம் மீது கடும் சொற்கள் நடுவீதியில் போராட்டத்தில் குதித்த தேரர் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் தீப்பிடித்த கப்பலின் கேப்டன் தொடர்பில் தற்போது வெளியாகிய தகவல் இனி விரிவான செய்திகள் ராஜபக்ச அரசாங்கம் தாய்நாட்டை விட்டு பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தை நடத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் ராஜபக்ச அரசாங்கம் பணத்தை தேடும் வகையில் புதிய ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளது தாய்நாட்டை விற்று அதன் மூலம் பணத்தை பெறும் செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளார்கள் தாய்நாடு எமக்கு இருக்கும் பரம்பரையான சொத்து தாய்நாட்டில் நிலமே முக்கியமானது விசேடமாக கொழும்பு மிகவும் பெருமதியான இடங்களை வெளிநாட்டுக்காரர்களுக்கு விற்பனை செய்வது ஆரம்பமாகியுள்ளது அரசாங்க நிறுவனம் ஒன்றின் ஊடாக நில விற்பனையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது தற்பொழுது கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலப்பரப்பில் பிரபல பாடசாலைகள் ராணுவ தளங்கள் நிதி திணைக்களங்கள் வியாபார நிலையங்கள் அமைந்துள்ளன நிதி பற்றாக்குறைக்கு தாய்நாட்டை விற்பனை செய்வதனூடாக இந்த அரசாங்கம் எதிர்கால சந்ததியினருக்கு துரோகம் இழைக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தொடரும் பயணத்தடை மற்றும் முடக்கம் காரணமாக பசியில் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முடிந்தளவு நிதியுதவினை செய்யுமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நம்பிக்கை பொறுப்பு என்ற நன்கொடை அமைப்பின் வங்கி கணக்கிற்கு விரும்பியவர்கள் முடிந்தளவு நிதியை அனுப்புமாறும் கிடைக்கும் நிதி மற்றும் செலவழிக்கும் பணம் இவற்றிற்கான கணக்கு அறிக்கை ஊடகங்களில் வெளியிடப்படும் என்றும் வழங்கப்படும் நிதிக்கான செட்டும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறாா் பௌத்த பிக்கு ஒருவர் தம்புள்ளை நகரில் பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் ஏனையின் வீதியில் அமர்ந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் வசித்து வரும் சாசரண தேரர் என்ற பிக்குவே இந்த எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளார் நடுவீதியில் அமர்ந்து நாட்டை திறக்குமாறு சத்தமிட்டு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பிக்குவை வீதியிலிருந்து அப்புறப்படுத்த தம்முள்ளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முயற்சித்த போதிலும் அது முடியவில்லை இதனையடுத்து தம்முள்ளை மாநகர சபையின் மேயர் சென்று விசாரித்ததுடன் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரியொருவருடன் தொடர்பு கொண்ட பின்னர் பிக்குவை நகரசபைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதன் பின்னர் நகரசபையின் அலுவலகத்திலிருந்து செயலாளர் ஒருவருடன் தொலைபேசியில் பேச வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்போது வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள பிக்குவை போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு தன்னை கைது செய்வதில்லை என கூறிய போலீசார் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக சாசன தேரர் கூறியுள்ளார் நாட்டை மூடுவதாக கூறி கடைகளை திறப்பதாகவும் பணக்கொடுக்கல் வாங்கல்களை செய்வதாகவும் இப்படி நாட்டை மூடி பயனில்லை எனவும் நாட்டை மூடுவது என்றால் முழுமையாக மூட வேண்டும் எனவும் பொய்களை செய்யாது நாட்டை திறக்குமாறும் தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை சாசன ரதன தேரர் ஜனாதிபதி மீது கடுமையாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீ விபத்திற்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலில் கேப்டன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலின் கேப்டன் இன்று திங்கட்கிழமை குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபா் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளாா் எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் தீ விபத்து தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலேயே கப்பலின் கேப்டன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள கேப்டன் ரஷ்ய பிரஜை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பரப்பில் ஏற்படக்கூடிய இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய தனித்துவமான நீதிமன்ற அதிகாரம் எமது நாட்டு சட்டத்திற்கமைய அமைய கொழும்பு உயர்நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமையவே குறித்த கேப்டன் இன்று மாலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் குற்ற விசாரணை பிரிவினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறுநகர் பகுதியில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் பங்கேற்ற பதினாறு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் நடைபெற்ற திருமண நிகழ்விலேயே அனுமதிக்கு மேலதிகமாக பலர் கூடியுள்ளனர் இன்று குறுநகர் பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட யாழ்ப்பாண போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டபோது அதிகளவானவர்கள் திருமண நிகழ்வில் பங்கு பற்றியதை அவதானித்துள்ளனா் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சரியத் சட்டத்தை விட மேலான சட்டத்தை கடைபிடிப்பவராக இருந்தார் என்று இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னவினால் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த நந்திக்கடலுக்கான பாதை எனும் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த நிலையிலேயே நந்திக்கடலுக்கான பாதை என்ற புத்தகத்தை கமல் குணரத்ன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் எழுதியிருந்தார் அந்த புத்தகம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த புத்தகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பற்றி கமல் குணரத்ன தெரிவித்துள்ள விடயங்களை தற்போது இந்திய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டுள்ளன குறித்த புத்தகத்தில் பிரபாகரன் அவர்கள் தனக்குள்ளேயும் தன்னைச் சுற்றியும் கடுமையான ஒழுக்கத்தை பேணியவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண் போராளிகளை அவர் தவறாக பயன்படுத்தியமைக்கு எந்தவொரு சான்றுமே கிடையாது அவர் ஒரு அன்பான குடும்ப மனிதராக இருந்தார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையே எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு காரணமாக அமைந்தது என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு இருக்க வேண்டும் என அமைச்சரும் அதிகாரிகளும் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் சாத்தியம் ஏற்பட்டால் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் என்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளாா் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் எரிபொருள் விலையை அரசாங்கம் அதிகரிக்கவில்லை நாட்டின் தொற்று நிலைமை மற்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றை கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது தனிப்பட்ட விருப்பத்துடன் எடுக்கப்பட்ட முடிவு இது அல்ல நடைமுறையில் உள்ள நிலைமைகள் இந்த முடிவெடுக்க கட்டாயப்படுத்தின என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் மக்கள் வீதியில் இறங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் அப்படி நடந்தால் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் அத்துடன் முடிந்துவிடக்கூடும் எனவும் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் நாரகன்பிட்டி அபயராம விகாரையில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் பேசியதாவது மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்கள் வீதியில் இறங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி நடந்தால் ராஜபக்ச குடும்பத்துடன் அத்துடன் முடிந்துவிடும் எனது என்பதே நம்பிக்கை அப்படியான இடத்திற்கு வழியை ஏற்படுத்தாது நாட்டையும் காப்பாற்றி நாட்டை முன்னெடுத்துச் செல்லுங்கள் என்பது எமது கோரிக்கை எமது மாதுளுவாவே சோபித தேரர் உயிருடன் இருக்கும்போது ஒருவரிடம் நாட்டின் அதிகாரத்தை வழங்காதீர்கள் என்ற வார்த்தையை கூறினார் இதன் மூலம் நாடு அழிவை நோக்கி செல்ல முடியும் அது தற்போது நடந்துள்ளது ஒருவரிடம் அதிகாரங்களை கொடுத்துவிட்டு வேறு வேலைகளை தற்போது செய்கின்றனர் அமைச்சர் உதயகம்மன் பில எரிபொருள் விலைகளை அதிகரித்த போது இதனை செய்ய வேண்டாம் மக்களின் அதிருப்தி அதிகரிக்கும் என்று கூறி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் அதனை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் அதுதான் நிறைவேற்று அதிகாரம் என்பது இல்லை என்றால் நிறைவேற்று அதிகாரத்தில் எந்த பயனும் இல்லை என்றார் முறைத்தட்டிவே ஆனந்த தேரர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர பாடுபட்ட பௌத்த பிக்குகளில் முதன்மையாக இருந்து செயற்பட்டவர் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்து மிதப்பது தொடர்கதையாகிக் கொண்டிருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரையோரங்களில் தொடர்ச்சியாக இறந்த கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரையொதுங்கி வரும் நிலையில் நேற்றுடன் நிறைவடைந்த இரு வாரங்களில் இவ்வாறு கரையொதுங்கிய இருபத்தி மூன்று கடலாமைகள் ஐந்து டொல்பின் மீன்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அமைச்சர் உதயகம்மன் பிளவிற்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் இன்று திங்கட்கிழமை விசேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த ஊடக சந்திப்பு கொழும்பில் உள்ள மொட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் முற்பகலில் நடைபெறவுள்ளது மக்கள் கடும் நெருக்கடியில் இருக்கின்ற நிலையில் எரிபொருள் விலையை உயர்த்திய அமைச்சர் கம்மன் பில உடனடியாக பதவி விலக வேண்டுமென்று சாகர காரியவசம் நேற்று தெரிவித்திருந்தார் எனினும் பிரதமரின் ஆலோசனையின் பேரிலேயே எரிபொருள் விலையை உயர்த்தியதாக அமைச்சர் கம்மன் பிள்ள நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான ஊழியர்களை மாத்திரம் கடமைக்கு அழைக்குமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கொண்டுள்ளார் தேவையற்ற விதத்தில் அதிகமான ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களை கேட்டுக் கொண்டுள்ளாா் இலங்கையிலிருந்து படகொன்றில் ஆயுததாரிகள் குழு தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை மத்திய புலனாய்வு முகவர் அமைப்பு விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமேஸ்வரம் சென்னை ஆகிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனா் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ வரும் செப்டம்பரில் பெரும்பாலும் பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர அமைச்சர் நாமலுடன் தற்போது மிக நெருக்கமாக உள்ளார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் நாமல் பிரதமராக நியமிக்கப்பட்ட பின் தயாஸ்ரீக்கு அமைச்சரவை அமைச்சு ஒன்று வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சிரேஷ்ட பதவி ஒன்றும் வழங்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய